ஹலோ ஸ்டூடெண்ட், ஐ மேடம் சைபு, லெக்சரர் இன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம நக்கல் ஜாயிண்டில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். டிசைன் ப்ராப்ளம். டிசைன் ஏ நக்கல் ஜாயிண்ட் ஃபார் ட்ரான்ஸ்மிட்டிங் அன் ஆக்சியல் லோட் ஆஃப் 120 kN. த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் த ஜாயிண்ட் ஹேஸ் அன் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் 330 Nm² இன் டென்ஷன், 480 Nm² இன் கம்ப்ரெஷன் அண்ட் 240 Nm² இன் ஷியர். அசியூம் எ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிசைனே நக்கல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நக்கல் ஜாயிண்ட் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆக்சியல் லோடு கொடுத்துருக்காங்க. லோடு வந்து 120 kN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் டேட்டாவில் லோடு வந்து 120 kN அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. இது கிலோ நியூட்டன், நியூட்டனாக மாற்றுறதுக்காக இன்ட்டு 1000 போடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா 120 Nm அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் த ஜாயிண்ட் ஆஸ் அண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் 330 Nm² இன் டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க, டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. 330 Nm². எப்போதும் அலோவபுள் இல்லைனா பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து தான் அதால் மேக்ஸிமம் தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து. ஸோ அதோட வேல்யூவை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 330 Nm². அதுக்கப்புறம் 480 Nm² இன் கம்ப்ரெஷன் அப்படின்னா அல்டிமேட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 480 Nm². அதையும் நான் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 240 Nm² இன் ஷியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 240ங்கிறது அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து 240 Nm² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறமா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை சிம்பிளாக எஃப்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டேன். ஸோ எப்போதுமே அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தில் நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. அப்படி டிசைன் பண்ணோம்னா அது உடஞ்சிரும். ஏன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து தான் அதில் மேக்ஸிமம் தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம எதில் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அலோவபுள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம டிசைன் பண்ணணும். அலோவபுள் ஸ்ட்ரெஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணிட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், அலோவபுள் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்மிசபிள் இல்லைனா அலோவபுள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் வந்து என்ன செய்யணும், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியாக டிவைட் பண்ணும். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 330 டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6. ஸோ இப்போ 330 டிவைடட் பை 6 போட்டோம்னா நமக்கு 55 வருது. ஸோ 55 தான் வந்து நமக்கு அலோவபுள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் Nm² அதே போல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அலோவபுள் கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ சிக்மா சி கண்டுபிடிக்கணும். ஸோ அல்டிமேட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு 480 கொடுத்துருக்காங்க. 480 டிவைடட் பை 6 போடுங்க. 6 போட்டிங்கன்னா 80 வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு அலோவபுள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. அதே போல் ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 240 கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் 6 டிவைட் பண்ணிங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணிங்கன்னா 40 வருது. ஸோ 40 தான் நீங்கள் வந்து அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 3 அலோவபுள் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, லோடு தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம இதுக்கப்புறம் உண்டான டிசைனை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது டயாமீட்டர் ஆஃப் ராடு டி கண்டுபிடிக்க போகிறோம். இது ஃபார்முலா வந்து √4π/π (σT). இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ √4 × P வேல்யூ 120,000 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை π(σT), அலோவபுள் சிக்மாட்டி. அலோவபுள் சிக்மாட்டி வந்து நமக்கு 55 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன், 4 × 120,000 ப்ராக்கெட் க்ளோஸ், டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் π(55) ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு வந்து 2777 வருது. இப்போ நம்ம ரூட் எடுப்போம். ரூட்டு ஆன்சர் ஈக்குவல் டு 52.70 வருது.
706 வருது ஏமா சோ இந்த டயாமீட்டர நம்ம இப்ப டேட்டா புக்க பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணனும் சோ டேட்டா புக் PHG டிசைன் டேட்டா புக் எடுத்துங்க இதுல வந்து பேஜ் நம்பர் 7.25 இந்த பேஜ்ல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்லாம் கொடுத்திருப்பாங்க இதுல வந்து 52 விட அதிகமா உள்ள வேல்யூ எடுத்துங்க சோ 52 னா இங்க 48 50 55 வந்துருச்சு அப்ப 52 விட அதிகமானா 55 வரும் சோ இப்ப டயாமீட்டர் நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும் d is equal to அப்படினா 55 mm இதுதான் வந்து டயாமீட்டர் ஆஃப் ராட் சோ அடுத்து டயாமீட்டர் ஆஃப் ராட் வந்து 55 வருது அதை வச்சு ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்கலாம் சோ இப்ப अदर டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் பின் கண்டுபிடிக்க போறோம் பின்னோட டயாமீட்டர் d1 is equal to d னு கொடுத்திருக்காங்க d நமக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படிን பாத்தீங்கன்னா 55 வந்துச்சு சோ இப்ப d எவ்வளவோ அதேதான் d1 அப்ப இதுவும் 55 mm தான் அதுக்கு அப்புறமா அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் d2 கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு ஃபார்முலா வந்து 2d அதாவது 2 into டயாமீட்டர் டயாமீட்டர் வந்து நமக்கு 55 வந்துச்சு இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 110 mm வரும் அதுக்கு அப்புறம் டயாமீட்டர் ஆஃப் நக்கல் பின் ஹெட் ஆர் காலர் ஃபார்முலா வந்து d3 is equal to 1.5d பின்னோட ஹெட் டயாமீட்டர் காலரோட டயாமீட்டர் அதே தான் இருக்கும் ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து 1.5 இன்ட்டு 55 இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1.5 இன்ட்டு 55 போட்டிங்கன்னா 82.5 mm வரும் 82.5 mm அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் ஆஃப் சிங்கிள் ஐ ஆர் ஆர் அண்ட் டி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார்முலா வந்து 1.25d ஸோ 1.25 இன்ட்டு 55 1.25 இன்ட்டு 55 போட்டோம் 68.75 வருது 68.75 mm அடுத்ததாக t1 திக்னஸ் ஆஃப் ஃபோர்க் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபார்முலா வந்து 0.75 டின்னு கொடுத்துருக்காங்க 55 டி வந்து 55 அப்போ 0.75 இன்ட்டு 55 ஈக்குவல் டு 41.25 வருது 41.25 mm நெக்ஸ்ட்டு திக்னஸ் ஆஃப் பின் ஹெட் பின் ஹெட்டோட திக்னஸ் t2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ 0.5 இன்ட்டு 55 0.5 இன்ட்டு 55 போட்டிங்கன்னா உங்களுக்கு 27.5 வருது 27.5 ஸோ இப்போ நம்ம அதர் டைமென்ஷன் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செக்கிங் பண்ண போகிறோம் ஸோ செக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு செக்கிங் ஷேர் ஃபெயிலியரில் நக்கல் பின் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம் டவ் கண்டுபிடிக்கணும் ஸோ டவ் ஃபார்முலா வந்து 4p/2π இன்ட்டு d1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ 4 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து நமக்கு 120,000 கொடுத்துருக்காங்க 120,000 டிவைடட் பை 2 × 5 × d1 ஸ்கொயர் d1 ஸ்கொயர்னால் 55 ஸ்கொயர் ஸோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் 4 × 120,000 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 2 × ஷிஃப்ட் அழுத்தி எக்ஸ் பழுத்தினீங்கன்னா பை டைப் ஆகும் இன்ட்டு 55 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 25.25 வருது ஸோ இதோட வேல்யூ வந்து 25.25 அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் போட்டுங்க எல்லாத்துக்கும் மில்லிமீட்டர் அப்படிங்கிற யூனிட் கொடுக்காதீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இப்போ இதுதான் வந்து இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இது வந்து அலோபிளை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நமக்கு அலோபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அலோபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 40 சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ 40 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து 25 தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து டிசைன் சேஃப் டிசைனிங் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அடுத்ததாக வந்து செக்கிங் டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ ஆர் ராடண்ட் ராடண்ட் வந்து டென்ஷன் ஃபெயிலியரில் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபார்முலா வந்து p/d2 − d1 × t பியோட வேலையை ஆல்ரெடி நமக்கு தெரியும் 120,000 டிவைடட் பை
D2 value is 110 minus D1 value is 55 into T. T is the thickness 68.75 in the value. So, this is solve. So, 120,000 divided by bracket open. மறுபடியும் ஒரு bracket open பண்ணிக்கலாம். 110 minus 55 bracket close into 68.75 bracket close equal to 31.73 newton per millimeter square. So, இது வந்து tensile stress induce ஆகிறது. Allowable tensile stress நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா allowable tensile stress வந்து 55 கொடுத்துருக்காங்க. 55 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். 55 விட இது கம்மியாக இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப்.